ஹாய் ஹலோ விவாஸ், இது நம்ம ஏஸ்கடி. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வாசஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா வாசஸ் பாகிஸ்தான், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து இந்த ஏஷியா கப் ஃபைனல்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் ஸ்ரீலங்கா வாசஸ் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நடந்தது. நம்ம வந்து இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். பட் இது ரெண்டுத்தில் இருக்கிற அந்த ஒரு டீம், இந்தியான்ற டீமை தவிர இந்த ரெண்டு டீமுமே வந்து நேற்று வந்து மோதி இருந்தது. இந்தியன் டீம் வந்து இந்த ஏஷியா கப்பில் அந்தளவுக்கு வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, என்ன இருந்தாலுமே இந்த இரண்டு டீம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணதால் தான் இந்த ஃபைனலில் வந்திருக்காங்க. ஸோ இந்த இரண்டு டீமுக்கு இடையில் நேற்றுக்கு நடந்த மேட்சில் ஸ்ரீலங்கா திருப்பியும் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஆறாவது முறையாக ஏஷியா கப் ஹிஸ்ட்ரியில் வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து கையில் தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2014 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்மளோட பாகிஸ்தான் டீம் நம்மளோட ஸ்ரீலங்காவை வீழ்த்தும் போது இப்போ அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அண்ட் ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஊரில் நிறைய க்ரைசிஸ் வந்து இருக்குன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், மன கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் வந்து நிறைய பேர் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மக்களை கொஞ்சமாச்சம் அந்த சிரிக்கிற விதமாக அண்டு செலப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமாக வந்து நாங்கள் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷயன்றது எங்கள் மனசில் இருந்ததுன்னு வந்து ஷனக்கா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வழிகள்லாம் போகிறதுக்கு, நாடு கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயன்றது அவங்க நாட்டுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நடந்தது. ஸோ ப்யூர் அண்ட் ப்யூர்லி ஸ்ரீலங்கா தான் வந்து வின் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அவங்க தான் அதுக்கு ரொம்பவே டிசர்வ்டு அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து சொல்லுவேன். மற்ற டீம்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பிளேயரை நம்பி அண்ட் அந்த ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் பவுலிங்கில் அந்த ஒரு பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தபோது ஸ்ரீலங்காவில் எல்லாருமே வந்து டீமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சில டீம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபீல்டிங்கில் ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்ரீலங்கா ப்யூர் அண்ட் ப்யூர்லி ஒரு நியூசிலாந்து அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் இருந்தது நேற்று நான் வந்து பார்த்தேன். நியூசிலாண்டுன்னொடனே வந்து நியூசிலாண்டு அளவுக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. அதாவது ஒரு ஃபீல்டிங் டீம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஃபோர்ஸ் தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பவுண்டரிஸை தடுக்கிறது அண்ட் சிக்ஸஸை வந்து தடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கேச்சஸ் ஒழுங்காக பிடிக்கும் போது ஒரு டீம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபீல்டிங் டீம் எதிரி டீமுக்கு ஆப்வியஸ்லி ஒரு 11 பேருக்கு எதிராக தான் நம்ம ஆடுறோமா இல்லை ஒரு 15 பிளேயருக்கு எதிராக ஆடுறோமா, எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க டீமோட ஃபீல்டர்ஸாக இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயன்றது வந்து நடக்கும். அது வந்து நேற்றுக்கு வந்து பாகிஸ்தான் டீமுக்கு வந்து நடந்ததுன்னு வந்து சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் டீம் இத்தனை மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வந்து இந்த யூஏஇ கிரவுண்டை பொறுத்தவரையுமே வந்து அவங்க வந்து சேசிங் பண்ணி வந்து யூஏஇன்ற பாருங்கள் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணி தோத்ததே கிடையாது. ஸோ 10-10 வந்து ஜெயிச்சிருந்தாங்க, 100% வச்சுருந்தாங்க. பட் நேற்றுக்கு டாஸாகவும் வந்து அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க அண்ட் மேட்சோட அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை பொறுத்தவரைக்குமே வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ்ன்றது பயங்கரமாக வந்து கிரிட்டிக்ஸ் மூலயமா இருந்தது. பட் மக்கள் மூலயமா வந்து ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது. என்னைக்கு பொறுத்த வரைக்குமே நேற்றுக்கு என்னோடய ப்ரெடிக்ஷனும் வந்து ஸ்ரீலங்கா தான் வந்து ஜெயிப்பாங்க. ஏன்னா வந்து ஷனக்கா அவர்களோட கேப்டன்சி அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த சீசன் முழுக்கவே. வந்து முதல் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு மோசமான ஒரு தோல்வியில் வந்து தோண்டு போகாமல் அதுக்கப்புறமா வந்து கம்பேக் கொடுத்து, ஸோ சூப்பர் ஃபோரில் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் இதே பாகிஸ்தானுக்கு எதிராக போன அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து மோதி, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே ஒரு பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் பொறுத்தவரையுமே வந்து அவங்களும் வந்து இந்தியா கிட்ட ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் வந்து தோத்துறதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து கம்பேக் கொடுத்து இந்தியாவே வந்து வீழ்த்துனாங்க. அண்டு ஸ்ரீலங்காவும் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு எல்லா முக்கியமான டீமுமே வந்து அடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்ரீலங்கன் டீம் பொறுத்தவரையுமே வந்து பேட்டிங் போலிங் ஃபீல்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் பாகிஸ்தானை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரிஸ்வான் அவர்களோட பேட்டிங் பயங்கர கன்சிஸ்டண்டாக இருந்தது அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் பவுலிங்கில் வந்து நிறைய நவாஸ் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஆரிஸ் ராஃப் இவங்களாம் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பாகிஸ்தானும் வந்து இந்த இடத்துல வந்து உள்ளே வந்தாங்க. பட் பாபர் அசாம் ஒரு முக்கியமான பிளேயராக இந்த ஏஷியா கப்பில் பார்க்கப்பட்டவர், அவர் வந்து அந்தளவுக்கு வந்து ஜொலிக்கலன்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி மேட்சுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து பனுகா ராஜபக்ஷா மாதிரி இன்னைக்கு மேட்சோட பிளேயர் ஆஃப் தி சாரி இந்த டோர்னமெண்ட்டு வந்து நம்மளோட வணிந்து ஹசரங்கா அவர்கள் தான் வந்து பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட்டுன்றது வந்து வாங்கியிருந்தார். ஸோ வேறு லெவலில் இருந்தது. ரெண்டுமே வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்கன்ற போது அவ்வளோ டாமினன்ஸ்ன்றது பயங்கரமாக இருந்தது. ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் டீமோட நம்மளோட ரிஸ்வான் அவர்கள் மோஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அண்ட் விராட் கோலி அவர்கள் செகண்ட் மோஸ்ட் ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு ஆறு ரன்னு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ஸோ ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்ற போது ஷனக்கா அவர்கள்ட்ட கேட்டபோது நாங்களும் டாஸ் பண்ணி பண்ணியிருந்தால் வந்து ஃபஸ்ட் போலிங் தான்
சூஸ் பண்ணியிருப்போம். பட் டாஸ் நம்ம கையில் இல்லை, பட் டாஸ் இல்லைனாலுமே எங்கள் டீமால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் அடித்து கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுற ஒரு இது பலன்றது எங்கள் டீமுக்கிட்டே இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஒரு பிக் மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் தேவைன்ற போது ஒரு அருமையான ஒரு டீமோடு இறங்கினாங்க. நிஷான் கான், குஷால் மெண்டிஸ் ரொம்பவே அருமையாக ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க இந்த சீசன் முழுக்க. பட் இந்த மேட்சில் அந்தளவுக்கு இல்லைன்னு வந்ததெல்லாம் நஷீம் ஷா அவங்க டீமோட ஒரு வெப்பன் சொல்லலாம் வந்து யாரோட டீம்னா வந்து பாகிஸ்தான் டீமுக்கு. அண்ட் ஹாரிஸ் ராஃபும் ஒரு வெப்பன் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்த போது தனஞ்சய் அது சில்வா அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு பிளேயர்ன்றது இந்த மேட்ச்சில் காமிச்சார். ஸோ அவரோட அந்த ஒரு 28ன்றது முக்கியமாக இருந்தது. பட் 58-5 மாதிரி ஒரு நிலமை வந்தது. ஸோ பானுக்கா ராஜபக்ஷா அண்டு ஷனக்கா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஷனக்கா அவர்கள் விக்கெட்டை வந்து ஷாதப் கான் வந்து எடுத்தார். ஷனக்கா சிக்ஸ் அடிக்க போனார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ கேப்டன் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்து வனிந்த ஹசரங்காவால் பேட்டிங் ஆட முடியும். பட் இந்த அளவுக்கு வந்து ஆட முடியும் இந்த மாதிரி ஒரு துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை வந்து தாண்டி அந்த சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி அண்ட் ரன்ஸ் ஓடணும். ஸோ பானுக்கா ராஜபக்ஷா கொஞ்சம் வந்து ஸ்லோ ரன்னர் ஆஃப் தி விக்கெட்டுன்ற மாதிரி ஒரு பேச்சுன்றது இருந்தது. பட் இந்த மேட்சில் எக்ஸலண்ட்டாக பானுக்கா ராஜபக்ஷா வந்து ஓடி இருந்தார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஓடினார் அண்ட் ரொம்பவே வந்து குயிக்காக ஓடினாருன்னு வந்து சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கு எதிரான ஒரு பார்ட்னர்ஷிப்ன்றது இந்த டீம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். பானுக்கா ராஜபக்ஷா அண்ட் நம்மளோட ஹசரங்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து பயங்கரமாக வந்து மேட்சே திருப்பிச்சு. ஸோ 53-4 இருக்கும்போது திசில்வா அவுட் ஆனார். 58-5 இருக்கும்போது சனக்கா வந்து அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா வந்து 116 வரலும் வந்து வனிந்த ஹசரங்கா வந்து ஒரு முக்கியமாக வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் அவர் ஒரு 36, இவர் இன்னொரு பக்கம் ஒரு 36, ஒரு 6-5-4 சொல்லிட்டு மேட்சே மாற்றி விட்டது அவர் தான். ஸோ அவருக்கப்புறமா சமிக்கா கர்ணரத்னே ஒரு நல்ல ஒரு கேமியோ ஆடிக்கிட்டு இருந்தார். மறுபக்கம் வனிந்த ஹசரங்காவோட விக்கெட்டு போனாலும் நம்ம அதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது ஒரு 100 சுருட்டிடுவாங்களோ இல்லை ஒரு 120 தான் வரமோன்னு இருக்கும்போது அதை அப்படியே மாற்றினாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ பானுக்கா ராஜபக்ஷா ஆடும்போது ஒரு 140 வருமான்னு பார்த்தா அவர் அடித்த அடிக்கு 170 வந்து டார்கெட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 45 பாலில் 71 வந்து அடிச்சிருந்தார். 6-4-3-6 அண்ட் பாகிஸ்தான் டீம் ஒரு இந்த மேட்ச் எங்கே தோத்தாங்கன்னா வந்து டாஸ் ஜெயித்ததில் டாஸ் ஜெயிச்சா மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்ததுலேயும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்களோட ஃபீல்டிங் நிறைய ஃபோர்ஸை வந்து விட்டாங்க, நிறைய பவுண்ட்ரியை விட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து சிக்ஸஸை வந்து போக விட்டாங்க. ஷாதாப் கான் கிட்டே வந்து ஒரு 2 கேட்ச் வந்தது அண்டு கையில் வந்த கேட்சை வந்து தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் பானுக்கா ராஜபக்ஷா கிட்டத்தட்ட ஒரு 4 பால் கிட்ட இந்த மாதிரி மேலே மேலே வந்து அடிச்சிருப்பார். பட் நிறைய கேட்சை வந்து தவறு விட்டதுனால தான் பானுக்கா ராஜபக்ஷா வந்து அவ்வளோ அடிக்க முடிஞ்சுது அண்ட் டார்கெட் இவ்வளோ போச்சு. அதனால தான் பாகிஸ்தான் வந்து தோத்தாங்க. ஒருவேளை பாகிஸ்தானோட ஃபீல்டிங் இன்றைக்கி நல்லா இருந்திருந்தா, ஓரளவுக்கு நல்லா இருந்திருந்தா, கேட்சிங் நல்லா இருந்திருந்தாலே இந்த மேட்சை வந்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்கலாம். கேட்சஸ் வின் மேட்சஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பயங்கரமாக வந்து இந்த இடத்துல இருந்தது. ஹாரிஸ் ராஃபை பொறுத்தவரையுமே அவரோட வேலையை பக்காவாக பண்ணியிருந்தார். ஷதக் கான் அவரோட பவுலிங் நல்லா பண்ணியிருந்தார். பட் ஃபீல்டிங் அந்தளவுக்கு சரியாக பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பவுலிங்கை பொறுத்தவரையுமே. ஸோ பாகிஸ்தான் டீமை பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் பாபர் அசம் அண்ட் ஃபக்காசமான் ரெண்டு பேருமே ஒரு அந்த டாப் ஹெவி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டாப் 3 பார்த்தீங்கன்னா ரிஸ்வானை தவிர யாருமே ஒழுங்காக இந்த சீசனில் ஆடல. ஃபக்காசமான் டக்கு 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 மதுஷனா. ஸோ அவரை பொறுத்தருமே மதுஷானை பொறுத்தருமே போன மேட்சில் தான் வந்து டெபு பண்ணார். ஸோ ஒரு நியூ பிளேயர். ஸோ இந்த சீசனை பொறுத்தருமே வந்து சமீரா வந்து கிடையாது. ஸோ சமீரான அண்டு லஹிரு குமாரா இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து அந்த 150-140 அந்த மாதிரி ஒரு ரா பேஸ் அட்டாக். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த ஏஷியா கப்பில் வந்து நல்லா பவுலிங் போட்டாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து இல்லைன்ற போது அவைலபிள் இல்லைன்ற போது இன்ஜுரியில் இவங்க டீமுக்கு சமிக்கா கர்ணரத்னே. ஸோ அவரே வந்து போன வருஷம் தான் இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு மேட்சில் வந்து டெபு ஆனார். ஸோ அவர் தான் வந்து T20 ஆனது. மற்றபடி மகேஷ் தீக்ஷனான்ற பாருங்க நம்மளோட அந்த குட்டி மலிங்கா பேபி மலிங்காவாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் மதுஷனாவாக இருக்கட்டும் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஏஷியா கப்பில் தான் வந்து டெபுன்றது வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மதுஷான் அண்ட் மதுஷன்கா ஸோ இவங்களாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக வந்து இந்த டீமுக்கு வந்து அமைஞ்சிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏஷியா கப்பில் தான் என்ன தான் டெபு பண்ணாலும் ஏஷியா கப்பில் ப்ரெஷர் இருந்தாலும் அருமையாக வந்து அவங்களோட பவுலிங்கை வெளிப்படுத்தினால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மதுஷான் ஆரம்பத்தில் எடுத்த அந்த 3 விக்கெட்டுமே அவர் எடுத்த விக்கெட் தான். ரிஷ்வான் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து இவங்களும் ரிஷ்வானும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் போகக்கூடாதுன்னு பார்த்தாங்களே தவிர அடித்து ஆட
அந்த இடத்துல வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடித்து ஆடாமல் விட்டதுனால ஸ்ட்ரைக் ரொட்டேஷனுமே வந்து அந்தளவுக்கு வந்து டூஸ் வந்து அந்தளவுக்கு எடுக்காமல் ஒன்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து இவங்க ரெண்டு பேரும் குறைஞ்சதுனால வந்து ரன் ரேட் பயங்கரமாச்சு. ஸோ ரன் ரேட் அதிகமாக ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா அடிக்க போயிட்டு அவங்க அவுட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வணிந்த ஹசரங்காவோ ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வணிந்த ஹசரங்காவோ தரல. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திசில்வாவை வந்து எடுத்தது காரணம் அவர் வந்து ஆஃப் ஸ்பின் நல்லா போடுவார் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமாக இருப்பார். ஏன்னா பாகிஸ்தானில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அவர் கொடுக்காமல் இருக்காங்களே ரொம்ப ஓவர் ஆகி போச்சேன்னு பார்த்தா, ஸோ கரெக்டாக அந்த திசில்வாவை லேட்டாக எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராக எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமாக வந்து ஷனக்கா அவர்களோட கேப்டன்ஸில் இன்றைக்கி அவர் மூவ் பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து வெற்றியை வந்து தந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஓவருமே வந்து எல்லா பவுலர்ஸுக்குமே ஒரு கரெக்டான டைமில் தான் வந்து ஓவர் வந்து கொடுத்துருந்தார். அவரோட போலிங் ரொட்டேஷன் ப்யூர்லி ஒரு மேட்ச் வின்னிங் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அவரோட ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது இன்றைக்கி மேட்சில். சமிகா கர்ணரத்னே அவர் ரொட்டேட் பண்ண விதமாக இருக்கட்டும், மகேஷ் தீக்ஷனாக்கு ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கடைசி ஒரு அஞ்சு ஓவரில் அவருக்கு ஓவர் கொடுத்தது, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் நடுவில் திடீர்னு அந்த 10th ஓவருக்கு அப்புறமா கொடுத்ததாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறமா வந்து மதுஷானை வந்து ஒரு மூணு ஓவர் கொடுத்துட்டு அந்த கடைசி அந்த டெத்தில் ஒரு ஓவர் கொடுத்ததாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு எல்லாமே பக்காவாக வந்து பண்ணியிருந்தார். ஸோ வணிந்த ஹசரங்காவ திருப்பியும் கொண்டு வந்தாங்க. ஸோ அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ரன் ரேட் பயங்கரமாக இருந்தபோது என்னாச்சுன்னா ஒரே ஓவரில் மூணு விக்கெட் போச்சு, அதுதான் வந்து நடந்தது. ஸோ நம்மளோட ஹசரங்கா ஏன் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த டீம் வந்து கப் அடிச்சிருக்காங்கன்னு அந்த டீம் அடிக்கிறதுக்கு இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியா கப் முழுக்கவே வந்து முக்கியமாக போலிங் போட்டிருக்காரு அண்ட் அவரை பொறுத்தருமே விக்கெட் எடுத்தால் கொத்தா எடுப்பாருன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கிறாருன்னு சொல்லும்போது அவர் கடைசி ஓவரில் மூணு விக்கெட் ஸோ அடிக்க போயிட்டு எல்லாருமே வந்து அவுட் ஆனாங்க. தவறு பண்ணியிருந்தாலுமே அவரோட போலிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அங்கேயே அந்த மேட்ச்ன்றது முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மாலிட்டிஸ் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் டீம் 23 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்தருமே வந்து ஸ்ரீலங்கன் டீமோட ஃபீல்டிங் ஸோ நிறைய இடத்துல வந்து அந்த கேச்சஸ் பார்த்திங்கன்னா வந்து யார் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிரமோத் மதுஷானாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து அவரோட கேச்சிங்காக இருக்கட்டும், தில்ஷான் மதுஷங்காவாக இருக்கட்டும் அண்டு தசுன் குணத்திலகாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் குடித்த அந்த ரெண்டு கேட்ச் சமிக கரண்ரத்தினை பிடிச்ச கேட்ச்னு சொல்லிட்டு எல்லா கேட்சுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சதுக்கான காரணமான மகேந்திர ஹசரங்காவோட போலிங் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ராஜபக்ஷ அவர்களோட பேட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஷனக்கா அவர்களோட அந்த ஃபீல்ட் செட்டப்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா போலிங் ரொட்டேஷன்ஸ் அண்டு மதுஷான் அவர்களோட போலிங் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கா வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த மேட்சோட ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ். ஸோ ஸ்ரீலங்கா 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு இதுதான் வந்து இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்கவும் கவனமாக சொல்ல பண்ணுங்க. இந்த வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகனில் ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் பை கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.